இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீன்லாம் நல்லா உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டை வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இருக்குது, தக்காளியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், புளி தேவையான அளவு. இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிளகா மல்லி சேர்த்து அரைச்ச தூள், அடுத்தது மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், இது தேங்காயும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுது. இப்போ புளி தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். மிளகாத்தூள், மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் இது. ஒன்று ரெண்டு மூணு ஸ்பூன் போடுறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், நீங்கள் காரம் பார்த்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலந்துக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகாய் எப்படி காரம் இருக்குமோ அதை பார்த்துட்டு. அடுத்தது இது மஞ்சத்தூள் போடுறேன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுறேன். உப்பு போட போகிறேன், ஒன்று ரெண்டு மூணு போதும், தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த மாதிரி முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து இப்படி கூட்டி வச்சுக்கணும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, புளித்தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகா மல்லி அரைச்ச தூள். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வாயில் ஊற்றி பார்த்து உங்களுக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போதுமானு பார்த்துக்கிட்டு தாளிக்கணும். அரைச்சி வச்சோம் இல்லையா, தேங்காயும் சோம்பும், தேங்காயும் ஒரு மூணு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அந்த விழுதையும் இதோடையே கலந்துடுறேன். மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மீன் வறுவலுக்கு வேணால் சன்ஃப்ளவர் ஆயிலு இல்லாட்டி ஓகே ஆயிலு கடலெண்ணெய் மாதிரி ஊற்றிக்கலாம். இது வறு இது குழம்புக்கு வந்து மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் மட்டும்தான் தாளிக்கணும். மீன் குழம்புக்கு கடுகு தாளிக்கக்கூடாது, வெறும் வெந்தயம் மட்டும்தான் தாளிக்கணும். எண்ணெயில் வெந்தயம் பட்டு போடுறேன், வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். வெங்காயத்தை போடுறேன், கருவேப்பிலை, கருவேப்பிலை நிறைய போடலாம். அடுத்தது தக்காளி போட போறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு தக்காளியை போட்டுடலாம். பூண்டு வந்து ரொம்ப வதங்க விடக்கூடாது, அதனால நான் இப்போ போடலை. பூண்டை வந்து கடைசியாக போட்டுக்க போகிறேன். இப்போ தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். அந்த குழம்புக்கு கூட்டி வச்சிருக்கிறதுல நான் வந்து மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் போட்டிருக்கேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது. இதை மட்டும் போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. பூண்டை போடுறேன், பூண்டை வந்து ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க, லைட்டா ஒரு பரட்டு பரட்டிட்டு. இப்ப அதுல இந்த குழம்பு கூட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊத்தணும். போதும், இப்ப இந்த குழம்பு கூட்டி வச்சிருக்கிறத அதுல ஊத்துறேன். ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரும்போது மீனை போட்டுடணும். இந்த மாதிரி மீன் வந்து இந்த பாத்திரத்தை இந்த குழம்பு எல்லாம் சேர்த்து ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். குழம்பு காமி மேலே தூக்கி, குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்து அந்த மிளகா மல்லி வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், கழுவி வச்சுருக்க இந்த மீன் துண்டெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் போட்டுடுறேன்.
இப்படி குழம்புல நல்லா மூழ்கி இருக்க மாதிரி மீனை போட்டுட்டு தட்டை வச்சு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நிறுத்திடணும். குழம்பு இருக்கிற சூட்லேயே மீன் வெந்துடும். மீனுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. சீக்கிரம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் மீனை எடுத்து காமிக்கிறேன். இதுதான் வெந்துருச்சு. இப்போ இந்த சூட்லேயே இன்னும் நல்லா வெந்துடும். இதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மீன் குழம்பு ரெடி. மீன் நல்லா இதாயிடும், இன்னும் பாயில் ஆகிடும். இதோடு நிறுத்திடுறேன். அவ்வளோதான், மீன் குழம்பு தயார்.